ஹாய் சில்ட்ரன்ஸ், பர்சனல் கிளீனிங்னஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டென்டல் கேர். அவர் டீத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். தே ஹெல்ப் அஸ் செவ் ஆர் அவர் ஃபுட் அண்டு ஸ்பீக் கிளியர்லி. நம்மளோட பற்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காகனு பார்த்திங்கன்னா, உணவுகளை சாப்பிட்டு நல்லா மெண்டு சாப்பிட்றதுக்கும் கிளியராக பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு பற்கள் ரொம்ப யூஸ் ஆகுது சொல்கிறாங்க. அவர் பர்மனன்ட் டீத் விச் வீ கெட் அட் ஏஜ் ஆஃப் 8 to 10. நம்மளுடைய நிரந்தர பற்கள் நம்மளுக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 வயசில் தான். ஸ்டே வித் அஸ் அவர் லைஃப் லைஃப் லாங் இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடியது. இஃப் திஸ் டீத் ஆர் டேமேஜ்டு, இதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தே கேனாட் பி ரீப்ளேஸ்டு லைக் மில்க் டீத்து. அந்த மாதிரி அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாது, முன்ன இருந்த மாதிரி பால் பற்களை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி நீட் டு டேக் கிரேட் கேர் டு மெயின்டைன் இன் ஹெல்த்தி டீத், ஹெல்த்தி கம் அண்டு ஓவரால் ஹைஜீன்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பற்களை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்கணும். மெயின்டைன் ஹெல்த்தி டீத், நல்ல சுத்தமான பற்களையும் ஹெல்த்தி கம் சுத்தமான ஈர்களையும் நம்ம என்ன பண்ணோம், ஓவரால் ஹைஜீன் சுகாதாரமாக வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் ட்வைஸ் எ டே. ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், 2 தடவை பல் விளக்கணும். இன் தி மார்னிங் அண்ட் பிஃபோர் வி கோ டு பெட், காலையில் எழுந்த உடனேவும் சாப்பிட்டு தூங்க போகிற பெட்டுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் விளக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரஷிங் அண்டு ஃப்ளோசிங் அவர் டீத் ரெகுலரில் ப்ரிவென்ட் பிளாக் ஃபார்மேஷன்ஸ். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி 2 தடவை பல் விளக்கறதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு பர்ச் இது பிளாக் இன்ஃபெக்ஷன் வராத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோசிங் கேட் ரீட் ஆஃப் த ஃபுட் அண்டு பாக்டீரியா தட் ஸ்டிக் பிட்வீன் அவர் டீத் இன் பிளேஸ் விச் வேர் த டூத் ப்ரஷ் பிரிஸ்டில் கெனாட் ரீச். வாஷிங் அவர் மவுத் ஆஃப்டர் எ மீல் இஸ் ஆல்சோ எ குட் ப்ராக்டிஸ். நம்ம என்ன பண்ணணும்னா, பற்களை ஏன் விளக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அது வந்து என்ன பண்ணும், பற்களுக்கு அந்த நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் போய் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி அது மாட்டிக்கும் போது அது அதிலேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டிசீஸ் பரவ ஆரம்பிக்கும், அதனால் தொற்றுகள் ஏற்படுறோம். அதே மாதிரி மீல் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், வாயை நல்லா குப்பளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து குட் ப்ராக்டிஸ், நல்ல ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி வென் அவர் டீத் அண்ட் கம் ஆர் க்ளீன் தட் அவர் பிரெத் ஸ்டே ஃப்ரெஷ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஈர்களும் பற்களையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த டீத் அண்டு கம்ஸ். பல் பிரச்சனைக்கான பல்லுலையும் ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல் சிதைவு, டூத் டேக்கிங். ஓகேவா, த இன்னர் பார்ட் ஆஃப் த டீத் இஸ் கால் த டென்டைன். நம்மளுடைய உள்பகுதி இருக்குல்ல, பல்லுக்குடைய உள்பகுதி, அதை என்ன சொல்லுவாங்கன்னா டென்டைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்டு இட் இஸ் கவர்ட் பை அ ஹார்டு ஸ்கின்னி சப்ஸ்டன்ஸ் கால்டு த எனாமல். அதை சுற்றி கவர் பண்ணியிருக்கக்கூடிய கடினமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனாமல் சொல்லுவாங்க. அதாவது அது பர்சிப்பின்னு அர்த்தம். இன்னர் டு த டென்டைன் இஸ் த பிளம்ப். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா கூழு மாதிரி ஒரு குழகழப்பு தன்மை இருக்குல்ல, அதை வந்து பிளம்ப் சொல்கிறாங்க. விச் ஹேஸ் நர்வ்ஸ் அண்டு பிளட் விசில்ஸ். அதாவது இது வந்து நரம்பு மற்றும் நத்தராணங்களை பாதுகாக்குது சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஹாவ் தின்னர் எனாமல் கம்பேர் டு தட் அடல்ட். பெரியவங்களோட சின்ன குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பர்சிப்பு எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேர் டீத் ஆர் மோர் ப்ரோன் டு டேக்கிங். அதனால் இவங்களுக்கு என்ன ஆகும், வாய்ஸ் இது அதாவது பர்சிதவி ஈஸியாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் இஸ் ப்ரஷிங் யுவர் டீத், யூ ஷுட் அவாய்ட் டு மெனி சுகரி ஐட்டம்ஸ் லைக் சாக்லேட் அண்டு ஐஸ்கிரீம் விச் கேன் கேஸ் டித் டூத் டேக்கிங் அண்டு கேரிஸ். அதாவது நிறைய ஸ்வீட்டான பொருசாக சாப்பிடக்கூடாது. சில்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி பெரியவங்களோட அவங்க சின்னவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் என்ன சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லாம் சாக்லேட்டு ஐஸ்கிரீம்ஸு இதை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா ஈஸியான ஆகும், பல் சிதைவும் ஏற்படும், இல்லைன்னா அதில் பூச்சி
பல்லில் பூச்சி விழ ஆரம்பிக்கும். ஓகேவா? ஆல்வேஸ் யூஸ் த சாஃப்ட் டூத் ப்ரஷ் அண்டு ப்ரஷ் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா எரிச்சல் உண்டாகும், அது டிசீஸ் ஃபார்ம் ஆக இதுவாகும். சரிங்களா? ஸோ கோரிஸ் மெட்டீரியல்ஸ் லைக் பிரிக் பவுடர் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் க்ளீனிங் த டீத். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், செங்கல் தூள் விளக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விளக்கக்கூடாது. அது என்ன ஆகும், ஆஸ் த ஃபுல் கேஸ் டேமேஜ் டு த எனாமஸ். அது வந்து அந்த ஈரங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மேலே பட்டுச்சுன்னா அதை சிதைக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம் டீசஸ். முதல்ல பழிச்சு தேவை பார்த்துட்டோம், இப்போ கம் டீசஸ், அதாவது ஈர நோய் பார்க்க போகிறோம். கம் டிசீசஸ் ஓர் த பீரியோடோனல் டிசீசஸ் இஸ் ஏ பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் கேஸிங் இன்ஃபெலமேஷன்ஸ் ஆஃப் எ கம் போன் அண்ட் த சரௌண்டிங் டிஷ்யூஸ் தட் சப்போர்ட் டு த டீத். அதாவது பல்லை சுற்றி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்ம கம் இருக்குல்ல, அதை நம்ம பாதுகாக்கலன்னா அதில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அரிப்பு, புண்ணு, பூச்சி இதெல்லாம் இதுவாகும். ஸோ அதனால் ஈறுகளில் வீக்கம் அடைஞ்சிடும். அதனால் ப்ரஷ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ரத்தம் வரும். அதில் லைட்டாக கைப்பட்டாலோ இல்லை நகைப்பட்டாலும் ரத்தம் வர அளவுக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன் அண்ட் த சரௌண்டிங் இஸ் தட் சப்போர்ட் த டீத் டு த டீத் பிகமிங் லாஸ் அண்டு ஈவன் ஃபாலிங் ஆஃப். அதாவது இந்த மாதிரி நம்மள பேக்டீரியாஸ் தொற்று ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஸோ நம்மளோட கம் எப்படி இருக்கும், ரொம்ப தளர்வாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் ஃபாலிங் ஆஃப், அதனால் பல்லு விழற அபாயம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த வெட்டிங் இஸ் த மெல்ட் ஃபார்ம் ஆஃப் கம் டிசீசஸ் இன் சில்ட்ரன் தட் லீட் டு ஸ்லோன் அண்டு சோர்ஸ் கம். இதனால் அந்த ஈறுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும், ஆனால் லேசாக இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் வீக்கம் ஏற்படும், இல்லைனா புண்ணு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட்டிங் எ பேலன்ஸ் டயட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட் கம் டிசீஸஸ். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சமைச்சீர் உணவை எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சாப்பிட்ற மூலயமா நம்மளோட பற்களில் எந்த சிதைவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்மோக்கிங் அண்டு ஸ்விவிங் டபக்கோ ஆர் மேஜர் கேசஸ் ஆஃப் கம் டிசீசஸ் இன் அடல்ட். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, புகையில் பிடிக்கிறத மெல்ற புகையில் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனாலும் ஈர்களில் என்ன ஆகும், நோய்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் தட் ஹேஸ் டு டேக் தன் ரெகுலர்லி. விட்டமின் சி தரக்கூடிய நியூட்ரியன்ஸ் உணவுகளை நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் நாட் டேக்கன் இ சஃபிஷியன்ட் குவான்டிட்டிஸ் தட் கம் டிஷ்ஷஸ் வீக்கன் அண்டு இட் லீட் டு ரெட் ஸ்லோவன் அண்டு ப்ளீடிங் கம். ஈட்டிங் டிஷ்ஷஸ் ஃப்ரூட் ஹெல்ப்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட் ஹெல்ப். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நோட் டேக்கன் சஃபிஷியன்ட் குவான்டிட்டிஸ், இதை வந்து அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஈறுகள் திசுக்கள் வந்து பலவீனம் அடைஞ்சிச்சினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரஷில் பல் விளக்கும் போது ரத்தம் வரும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈறுகள் வந்து வீக்கமாக ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம சிட்ரஸ் பழத்தை சாப்பிட்டா அது என்ன ஆகும், பழிச்சி தேவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஆஃப் த ஐஸ் அவர் ஐஸ் ஹெல்ப்பஸ் சி த வேர்ல்ட் அரௌண்டஸ். நம்ம உலகத்தை எதால் பார்க்கணும், கண்களால் தான் பார்க்குறோம். ஒன்லி வென் வி ப்ரொடக்ட் த ஃபார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் ஹார்ஸ் கிளைமேட் கண்டிஷன்ஸ் டயட் சன்லைட் எக்ஸட்ரா can be avoided impairment in vision and blindness. கடுமையான காலையும் அதுக்கப்புறம் நேரடியாக சூரிய ஒளி பார்க்கறதையும் இது மூலயமா என்ன ஆகுது, கண் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வி கேன் பி அவாய்ட் இம்பர்மெண்ட் இன் த விஷன்ஸ் அண்டு பிளைண்ட்னஸ். இதன் மூலயமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம கண் பார்வையும் குருட்டுத்தன்மையும் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் வேஸ் ஆஃப் ப்ரொடக்டிங் அவர் ஐஸ் ஆர் த அவர் ஐஸ் ஃபாலோஸ் சில வழிமுறைகள் கீழே கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீப்பிங் அவர் ஐஸ் கிளீன் அண்டு வாஷிங் them 2 or 3 times a day with clean
கிளியர் வாட்டர்ஸ், அதாவது டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னா கண்களை சுத்தமான தண்ணியில் ஒரு தான் 2 or 3 times நல்ல சுத்தமான தண்ணியில் கண்களை கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட்டிங் ஏ பேலன்ஸ் டயட் வித் பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் டயட் கூட ஃப்ரூட் வெஜிடபிள்ஸும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டன் டிசீஸ் லைக் டயாபெட்டிஸ் அண்டு ஹை பிளட் ப்ரெஷர் அஃபெக்ட் த ஐஸ். நீரிழிவு நோய் உள்ளவங்க, அதிகமான ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண் நோய் ஈஸியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ரெகுலர் எக்ஸசைஸ் ஹெல்ப் கண்ட்ரோல் த டிசீஸ். ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது மூலயமா அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்ந்த ரிஸ்க் ஆஃப் ஐ ப்ராப்ளம், இதனால் கண் பிரச்சனையாக ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிங் அவர் ஐஸ் ஃப்ரம் டைரக்ட் சன்லைட் பை த வேரிங் சன் கிளாஸஸ், அதாவது சன்கிளாஸ் போகிறது மூலயமா சன்லைட்லேருந்து நம்ம கண்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வேரிங் ப்ரொடக்டிவ் ஹை வேர் வைல் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்டு வைல் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரிஸ், நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி இல்லை விளையாடுற இடங்கள்லையும் சரி கண்களை பத்திரமாக பாதுகாக்கணும், தூசுக்கள்லாம் ரெண்டாம அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவாய் ஷேரிங் டவர்ஸ் வித் அதர்ஸ் ஈவன் அட் ஹோம் அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம கண்களை துடைக்கிற கச்சிப் இருக்குல்ல டவல்ஸாக இருந்தாலும் இல்லை கச்சிப்பாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க யூஸ் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சம் காமன் ஹை டிசீசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து கன்ஜக்டிவிட்டிஸ் ஆல்சோ நவுன் அஸ் பிக் ஐஸ், இது எப்படி இருக்கும்னா பிக் கலரில் கண் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் காமன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கன்ஜெக்டிவ் ஆஃப் தி ஐஸ், இது வந்து காமன் டிசீசஸ் ஃபார் கன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் கேஸ்டு பை ஏ வைரஸ் அண்ட் ஆர் பாக்டீரியா, இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் அண்ட் பாக்டீரியாவில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ கன்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேன் ஸ்ப்ரெட் ஈஸிலி, இது வந்து கண்களோட வெள்ளிப்படத்தில் ஓகேவா வெண்படலம் இருக்குல்ல அது மேலே ஏற்படக்கூடிய பொதுவான தொற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கேன் ஸ்ப்ரெட் ஈஸிலி, இது வந்து ஈஸியாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் சொல்கிறாங்க. இன் தி ஹோம் அண்ட் இன் ஸ்கூல் த்ரெட் கண்டன்மெண்ட் ஹேண்ட் அண்டு டவல்ஸ், அதாவது அசுத்தமான கையாக இருந்தாலும் இல்லை டவலாக இருந்தாலும் அதால் கண்ணை துடைக்கும் போது அது என்ன ஆகுது அதுலேருந்து ஈஸியாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஜக்டிவிட்டிஸ் கேன் ஆல்சோ பி கேஸ்டு பை இரட்டன்ஸ் லைக் ஸ்மோக் போலன் கிரைன்ஸ் எக்ஸட்ரா. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புகை பிடிக்கிற புகை இருக்குல்ல ஸ்மோக்கோட புகை அதுவாக இருந்தாலும் சரி இல்லை போலன் கிரைன்ஸ் மகரந்த தூள்கள்லாம் இருக்குல்ல தானியெல்லாம் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய தூசுக்கள் பறக்கும், அந்த தூசுக்கள் கண்ணில் வந்து போச்சுன்னா அதனாலும் இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் த யூஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் ட்ராப் அண்டு ஆயில்மெண்ட்டு, இதுக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ட்ராப் போடலாம் இல்லை ஆயில்மெண்ட்டு போட்டாலும் உடனே க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நைட் பிளைண்ட்னஸ், இப்போது இரவுனா மாலக்கண்ணோய் சொல்கிறாங்கள்ல அதுதான். இட் இஸ் எ டிஸ்ஆர்டர் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் ரெட்டினா, அதாவது விழித்திரையின் மேலே உயிரணுக்கள் கோளாறுனால இந்த இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் டு டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ இன் ஏ டயட். அடுத்தது பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் நைட் பிளைண்ட்னஸ் ஹாவ் டிஃபிகல்ட்டி சீயிங் அட் நைட் ஆஸ் வெல் அஸ் இன் டிம் லைட், இது போக போக எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் அவங்களுக்கு கண் எப்படி தெரியும் ரொம்ப மங்கலாக தெரியும், அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ், இது வந்து வண்ண குருட்டுத்தன்மைன்னு சொல்லலாம் தமிழில், இது வந்து இது கண் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது, பட் வந்து ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் அதாவது மரபணு கோளாறுனால இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் எ பர்சனல் டிஃபிகல்ட்டி டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் கலர்லெஸ் லைக் ரெட் ஆர் க்ரீன் ஆர் ப்ளூ ஆர் எல்லோ அஃபெக்டட் மேல்ஸ் மோர் தென் ஃபீமேல்ஸ், இது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண் தெரியாமலாம் இருக்காது, கண் தெரியும் ஆனால் கலராக தெரியும், அது ரெட்டு க்ரீனாக இருக்கலாம் இல்லை ப்ளூ ஆர் எல்லோவாகவும் இருக்கலாம், இது அதிகமாக பெண்களை விட ஆண்களை தான் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்தது கேட்டரக்ட், அதாவது கண் பொறை. கண்ணில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள், அதுதான் இதை சொல்கிறாங்க. திஸ் இஸ் த டிஸ்ஆர்டர் ஆஃப் தி ஐஸ், இது வந்து கண்ணோட கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் லீட் டு ஏஜ், இது வயசு காரணமாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வயசாக என்ன சொல்லுவாங்க, கண்ணில் பொறை வந்துச்சு, பாட்டி தாத்தாக்கெல்லாம் அதிகமாக இது இருக்கும். தி லென்ஸ் இன் த ஐஸ் லாஸ் இன் த ட்ரான்ஸ்பரன்சி, அப்படி இருக்கவங்க கண் மாற்றம் செய்யறதுனால எதை பண்ணால் பண்ணலாம், குணப்படுத்தலாம். திஸ் கண்டிஷன் கேன் பி கோர்ட் பை சர்ஜரி இன் விச் த லென்ஸ் ஆஃப் த ஐஸ் இஸ் ரீப்ளேஸ்டு. நம்ம வேறு ஒரு லென்ஸ் மாற்றிக்கும் போது, கண் மாற்றிக்கும் போது அது என்ன ஆகும், இதுலேருந்து நம்ம குணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் நான் அடுத்த வீடியோஸில் போகிறேன். இதில் இதுக்கான நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணுங்கள். தென் நான் அதில் இருக்க கொஷின், நான் 7 கொஷின் இருக்கும், ஏதாவது 5 கொஷின் நான் தான் சென்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? நீங்கள் யாரும் தனியாக நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ண வேண்டாம், குரூப்பில் மெசேஜ் போட்டால் மட்டும் போதும். ஓகேவா சில்ட்ரன்ஸ், பாய்.